வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கடைகள் செய்கிறோம். அதில் பல்வேறு விதமான விவசாய சம்பந்தப்பட்ட ரெடிமேட் பொருட்களும் வாங்கி அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம தோதுக்கு கொண்டு வரோம். இதை மிஷினை காட்டுங்க. இது வந்து உழுதி வயல்லையும் களை எடுக்கலாம், நெல் பயிர்லையும் களை எடுக்கலாம். இதில் வந்து பேடு ரெடி பண்ணியிருக்கோம். அது பேடுனா பேடு கிடையாது, மெட்டல், மெட்டல்லையே ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து அமுக்கி பிடிச்சா அது ஓடுறது நிற்கும். அதே போல் எங்கே தள்ளுவோமோ தள்ளி வச்சுக்கலாம். உயரம் இதில் வந்து உயரம் கூட்டலாம், குறைக்கலாம். இதில் வந்து எங்கே வீல் போதோ வீலுக்கு நேராக பின்னாடி வச்சுக்கலாம். அது வெட்டி முடித்த புள்ளை பூமிக்குள்ளே அமுக்கிட்டு போட போகும். அது போக அப்படி மிதந்த மாதிரியும் ஓட்டிக்கலாம். அதே போல் இதை வந்து நம்ம நெல் வயல்லையும் களை எடுக்கலாம், புழுதியிலையும் களை எடுக்கலாம். நெல் வயலில் களை எடுக்கிற மாதிரி இருந்தால் இப்போ வந்து பூமியில் உரசியும் உரசாமியும் டேப்பர் டைப்பில் போகும். அப்படியே இந்த வீலை திருப்பி மாட்டினீங்கன்னா அப்படி கொத்தி வெட்டி எடுத்துகிட்டு போகும். இந்த வீலை திருப்பி மாட்டினீங்கன்னா அப்படி கொத்தி வெட்டி எடுத்துகிட்டு போகும் பள்ளமாக. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து 68 cc லோடு நல்லா எடுக்கும். இது வந்து சேத்துல விடும்போது மண்ணுக்குள்ள பதியாமக்கிறதுக்கு இந்த அகலமான பிளேட் வச்சிருக்கோம். அதாவது இரும்பு பேடு, அதாவது பேடுன்றது பேடு, அந்த இரும்பு மெட்டல் பேடு. இந்த பக்கமும் டேப்பர் வச்சிருக்கோம், இந்த பக்கமும் டேப்பர் வச்சிருக்கோம் வலிக்கிட்டு போகிறதுக்காக. அது களை வெட்டிட்டு போகிறது மேலேயே இது பின்னாடி அமுக்கிட்டு வரும். தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆழம் போகக்கூடாது அப்படின்னா இதை அமுக்கி பிடிச்சா மேலே தூக்கிட்டு, இது மேலே தூக்கிக்கிட்டு உரசியும் உரசாமியும் இது ஓடும். உரசியும் உரசாமியும் ஓடும். அப்போ வந்து ஆழம் கம்மியாக இருக்கும், லோடாகாது. இன்ஜின் வந்து 68 cc இருக்கிறதுனால லோடு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போகும். 68 cc இன்ஜினு. இப்போ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இதில் செய்யக்கூடியது என்னென்னா, இதுக்கு வந்து கவர் போடணும். தண்ணி, அந்த தண்ணியோ இல்லை புழுதியோ நம்ம மேலே அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து கவர் போடணும். அந்த கவர் வந்து மூவ்மெண்ட் ஆகும், மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி போடணும். அது போட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறோம். இது ஒரு பிளேட் எங்கே காட்டு வந்துருக்குது. ரைட்டு.
எல்லாம் இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடைமுறையில் ஒரு நாளைக்கு சராசரி 5000 ரூபாய்க்கு ஆராய்ச்சி பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆராய்ச்சி பண்ணுறோம். அது கூடவும் ஆராய்ச்சி பண்ணுறோம். எல்லா விதமான ஆராய்ச்சியும் பண்ணி அனுபவ ரீதியாக ப்ராக்டிக்கலாக ஒரு சக்ஸஸ் ஆன பிறகு நாங்கள் வந்து நடைமுறைக்கு சேல்ஸ் கொடுவோம். ரைட்டு, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். அப்புறமா சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ரேட்டு சேல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வயலில் ஓட்டி காமிச்சிட்டு வீடியோ போடுறோம். நன்றி, வணக்கம்.